விநாயகர் சிலைகளை உடைச்சது சரின்னா வீதியில ஈவேரா சிலையை உடைச்சா என்னங்கிறனா? எந்த கோயிலுக்குள்ள இருந்தும் சிலையை கொண்டாந்து உடைக்கல, எந்த வீட்டுக்குள்ளேயும் பூந்து சிலையை கொண்டாந்து உடைக்கல. உடைக்கிறதுக்குன்னே வித்துக்கிட்டு இருந்த பிள்ளையார காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து மக்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் ஒரு ஓரமாக போட்டு உடைச்சார். நீங்கள் மூணு நாள் கழிச்சு பண்ண போகிற வேலையை அவர் மொதல் நாளே செய்தார். அது வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு முறை. உனக்கு அந்த அளவுக்கு படை சொறி சரங்கு இருந்தால் நீ வந்து நாக்பூரில் 100,000 பெரியார் சிலைக்கு ஆர்டர் கொடுத்து ஒவ்வொரு தெருவா போய் உடைச்சிட்டு வா. அவனே அப்செக்ட் பண்ண மாட்டான், பங்கு தெரிவி இருந்தா நான் செஞ்சா அவனும் செய்யறான். நான் பிள்ளையார உடைச்சதுனால பக்தி குறையல, அதனால அவன் வீவேரா சிலையை உடைக்கிறதுனால நம்மளோட பங்கு தெரிவு குறைய போறது இல்லைன்னு நீ சும்மா இருக்கணும் இருப்பியா? நண்பன், நீ உன் காசுல வாங்கி யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு ஓரமா போட்டு உடைச்சுக்கோ. அதை விட்டு போட்டு பர்ஃபெக்ட் பர்மிஷன் வாங்கி வச்ச சிலை மேலே கையை வச்சா என்ன ஆகும்னு ஒரு ட்ரையல் பார்த்துருப்பேன். இந்த தீக்கா மாதிரியா மிகப்பெரிய ஒரு டெரரிஸ்ட் அவுட்ஃபிட் கொள்ளக்கார கூட்டம் கிடையாது. வச்சு எடுக்கிறது, எடுத்ததை வச்சு ஓட்டு பிச்சை வாங்கிறது, செத்து போயிட்டான் அலப்புற கொடுக்கறது, செத்து போனவன் உசுரோட வர்றது, உங்க ட்ராக் ரெக்கார்டு கண்ணா ஆதாரங்களோட சொல்றேன். அந்த அளவிற்கு தமிழுக்கு விரோதமான இவர் வீவேரா மாதிரி ஒரு ஆன்டி தமிழ் பர்சனாலிட்டி யாரும் கிடையாது. தமிழ் எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னா என்ன தெரியுமா? நீங்க எம்ஜிஆர் ஒரு இந்து அப்படின்னு தீர்மானம் போட்டீங்களாமே, அந்த வாத்தியார் கொண்டு வந்தது, அதை கொண்டு வந்தது யார் தெரியுமா? பெரியார் தான். நீங்கள் வந்து இந்த ஓடாத சரக்குக்கு 18 மைல விளம்பரம் கொடுக்குறாப்புல உங்கள் முட்டாள்தனத்தை மூட நம்பிக்கைகளை எல்லாம் இந்த சிலப்பதிகாரம் ராமாயணம் மகாபாரதம்னு அள்ளி விட்டீங்க. அதனால தான் பெரியார் வந்து தமிழை காட்டுமிராண்டி மொழின்னாரு. அதே பெரியார் தான் யாராவது மக்களுக்கு எளிய தமிழில் புரியும்படியாக அறிவியல் நூல்கள் எழுதினால் என் சொந்த செலவில் நான் வெளியிடுகிறேன், அதை எழுதியவர்களுக்கு உரிய சன்மானமும் தர காத்திருக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சார். சொன்னா ரெண்டையும் சொல்லணும் ராசா. இதெல்லாம் பெரியாருக்கு கொடுக்கற. ஈவேரா மிகப்பெரிய சூதுக்காரன். ஆகவே இந்த ஈவேரா வந்து ஒரு சமூக விரோதி. உலகத்தில் இருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் கொண்டாந்து எல்லார் அக்கௌண்ட்லையும் 15,00,000 போடுறேன் அப்படின்னு சொன்ன சூதுக்காரன் யாரு? அது நாட்டுக்கே தெரியும். பெரியார் வந்து சமூக விரோதியா? போய் இப்போ பால பெரியவா இருப்பா, அவளை போய் கேள், சொல்லுவா. ஒரு முறை பெரியவா, மகா பெரியவா, சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள், அவர் வந்து ரோட்டில் வரணும் நகர் வளம், வரும்போது காதில் போய் சொல்கிறா, பெரியவா அங்கே பெரியார் தொண்டர்களெல்லாம் உங்களுக்கு கருப்பு கொடி காட்ட தயாராக இருக்காங்கன்னு. அதுக்கு மகா பெரியவா என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாம் பெரியார் பார்த்துப்பார் அப்படின்னார். பெரியார் வந்து அதை டெலிபத்தியில் ரிசீவ் பண்ணிக்கிட்டு தொண்டர்களுக்கு சொன்னார், அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, நீங்கள் வந்து அவரை பாதுகாப்பாக ஏரியாவை தாண்டி விடணும்னு சொன்னார். அதுதான் சமூக நல்லிணக்கம், அதுதான் பெரியார். அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, இது உங்கள் மர மண்டைங்களெல்லாம் ஏறிச்சா இல்லையா தெரியாது, பிராமணர்கள் மெஜாரிட்டியாக இருந்திருந்து பிராமணர் அல்லாதோர் மைனாரிட்டியாக இருந்திருந்து சூத்திரர்கள் பிராமணர்களை இழிவு செய்திருந்தால் நான் பிராமணர்களுக்காக போராடி இருப்பேன்னு. தட் இஸ் பெரியார். ஒரு பெண் பித்தனாக இருந்த நபரை ஒழிய இவர் ஒரு சீர்திருத்தவாதி கிடையாதுங்கிறதுக்கு ஒரு கிடேரி கண்ணு இருக்கு. அது பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ் புதுசா எதையோ கண்டுபிடிச்ச மாதிரி அள்ளி விடுற. அது ஏண்டா கொள்கையில இருந்து கோட்பாட்டில இருந்து ஒழுக்கத்துல இருந்து எல்லாத்தையும் தொடையெடுக்கலயே தேடுறீங்க. பெரியாரே சொல்லி இருக்காரா,
நான் காவேரி கரையில் மைனராக திருச்சிக்கிட்டு இருந்தேன்னு நீ என்னத்தை புதுசாக சொல்கிறது?